வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் டாக்டர் தேவி சரண்யா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். மூட்டு வலிகள் அப்படின்னு சொல்லும் போது நார்மல் வலிக்குது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்துட்டு மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டால் போதும். மருந்து மாத்திரைகள்னு சொல்கிறது கூட ஒரு அலோபதி டாக்டரை கூட போய் கன்சல்ட் பண்ணாமல் நார்மலாக மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு பெயின் கில்லர் மட்டும் எடுத்துக்கக்கூடியவங்க தான் அதிகப்படியாக இருக்காங்க. அதையும் மீறி ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா கை வைத்தியமாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைலங்களை பூசிப்பாங்க. தைலம் பூசினாலே நமக்கு கொஞ்சம் வலி குறையுதுன்னு சொல்லிட்டு டெய்லி தைலம் பூசினா மட்டுமே தூங்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த மூட்டு வலிகளுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒவ்வொரு காரணத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான ட்ரீட்மெண்ட் ரொம்பவே அவசியமாக இருக்குது. ஒரு சிலர் வந்துட்டு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்ச பிறகும் எனக்கு வலிகள் இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. இப்படிப்பட்ட நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இயற்கை முறையில் மூட்டு வலியை நம்ம சரிப்படுத்த முடியுமா, அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா இயற்கை வைத்தியத்தினால மூட்டு வலிகளை வந்து நிரந்தரமா நம்மளால சரிப்படுத்த முடியும். அப்போ மூட்டு வலிகள் நம்மளுக்கு வருவதற்கு ஃபர்ஸ்ட் காரணங்கள் வந்து நம்மளுக்கு பல காரணங்கள் நம்மளுக்கு இருக்கு மூட்டு வலிகள் வருவதற்கு. இப்போ மூட்டு வலிகள் நம்மளுக்கு மெயினா வருது அப்படின்னா நம்மளுடைய முட்டிகள் இருக்கு பாத்தீங்களா, நம்மளோட முட்டிகள் தான் நம்மளோட பாடி வெயிட்டை நம்மளுக்கு ஃபுல்லாகவே நம்மளுக்கு தாங்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த் வந்து நம்மளுக்கு முட்டிகளுக்கு தான் இருக்குது. அதே மாதிரி பாடி வெயிட் வந்து ரொம்ப அதிகரித்து மூட்டுகள் வந்து நம்மளுக்கு பலவீனமாக இருந்தது அப்படின்னாலும் அதனுடைய எடையை வந்து தாங்க முடியாமல் நம்மளுக்கு பெயின் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும், ஸ்டிஃப்னஸ் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இது ஒரு காரணம். அதிகமான உடல் பருமன் காரணத்தினால நம்மளுக்கு மூட்டு வலிகள் நம்மளுக்கு வருது. அப்புறம் ரெண்டாவது காரணம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு வேறு ஏதாவது ஒரு நோய்கள் வந்து ஏதாவது இருக்கும். ஒன்று தைராய்டாக இருக்கலாம், இல்லாட்டி அனீமியாவாக இருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது ரீனல் ஸ்டோன்ஸு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கலாம். அதே மாதிரி யூரிக் ஆசிட் வந்து நம்மளோட உடம்புல வந்து அதிகரித்து காணப்படலாம். அப்படி இல்லாட்டி ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ் வந்து நம்மளுக்கு ஏதாவது இருக்கலாம். ஆட்டோயிமெண்ட் டிஸார்டரில் வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஒன்று நம்மளுக்கு வந்து சொரியாசஸை தொடர்ந்து நம்மளுக்கு சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் நம்மளுக்கு இருக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்மளுக்கு வந்து ஆர்ஏ ஃபேக்டர், சிஆர்பி ப்ரோட்டீன், ஏஎஸ்ஓ டைட்டர் இதெல்லாமே நம்மளுக்கு அதிகரித்து நம்மளுக்கு மூட்டு வலிகள் நம்மளுக்கு இருக்கலாம். இந்த மாதிரி வேறு ஏதாவது டிசீஸ் காரணமாக நம்மளுக்கு மூட்டுகளில் நம்மளுக்கு பெயின் இருக்கும். தைராய்டு வந்து நம்மளுக்கு அந்த ஃபங்க்ஷன் ஆகலை, அந்த கிளாண்ட் வந்து நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னா பக்கத்துலேயே நம்மளுக்கு அசோசியேட்டடாக தைராய்டு கிளாண்டுக்கு பக்கத்துலேயே ரெண்டு புறமாக வந்து நம்மளுக்கு பட்டர்ஃப்ளை ஷேப்பில் பாராதைராய்டு கிளாண்ட் நம்மளுக்கு இருக்கும். அந்த பாராதைராய்டு கிளாண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாடிக்கு தேவையான கால்சியம் மெட்டபாலிசம் வந்து அதுதான் நம்மளுக்கு ரெகுலேட் பண்ணி கொடுக்கும். அப்போது நம்மளுக்கு வந்து தைராய்டு ஃபங்க்ஷன் நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு பாராதைராய்டு கிளாண்டோட ஃபங்க்ஷனும் நம்மளுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகும், அதுவும் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும். அதை தொடர்ந்து கால்சியம் சப்ளிமெண்ட் போன்ஸுக்கு இல்லாமல் நம்ம மூட்டுகள் ஜாயின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப வலிமை இழந்து வலிகள் மூட்டு வலிகள் நம்மளுக்கு ஏற்படுறது. இது ரெண்டாவது காரணம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அனீமியா, இரத்த குறைபாடு, ஊட்டச்சத்து குறைபாடு இந்த மாதிரி ஏதாவது இருந்தது, ஹீமோக்ளோபின் ரொம்ப குறைவாக இருந்தது, 7-6 அதுக்கு கீழெல்லாம் நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து படி ஏறுறப்போ கொஞ்சம் தூரம் நடந்து போனால் கூட நம்மளுக்கு மூட்டு வலிகள் நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நிறைய பேர் வந்து ஏதாவது வந்து இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் ஏதாவது எடுத்திருப்பாங்க, அதை தொடர்ந்து நம்மளுக்கு ஏதாவது நம்ம க்ரானிக்காக ஏதாவது நம்ம உடம்புக்கு ஒத்துக்காத மெடிசன்ஸ் ஏதாவது நம்ம எடுத்துகிட்ருக்கோம், க்ரானிக்காக வந்து ஏதாவது ஒரு மெடிசன்ஸ் எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு அதை தொடர்ந்து நம்மளுக்கு மூட்டு வலிகள் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா வந்து ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கிட்னி ரீனலுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்ப குறைபாடு இருக்கும். ரீனல் ஃபங்க்ஷன்ஸ் குறைபாடு நம்மளுக்கு இருக்கிறப்போ நம்மளுக்கு யூரியா, யூரிக் ஆசிட்ஸ் இதெல்லாமே நம்மளுக்கு பிளட்லேயே நம்மளுக்கு ஸ்டாக்னன்ட் ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னாலும் நம்மளுக்கு அதை தொடர்ந்து நம்மளுக்கு மூட்டுகள் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு டெபாசிட்ஸ் மாதிரி கால்சியம் டெபாசிட்ஸோ இல்லாட்டி அந்த கிறிஸ்டல்ஸ் யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் வந்து நம்மளுக்கு டெபாசிட் ஆக ஆரம்பிச்சு நம்மளுக்கு ஆஸ்டியோஃபைட்டிக் ஃபார்மேஷன்ஸ் இல்லாட்டி ஏதாவது ஸ்பர் க்ரோத் அந்த மாதிரி ஏதாவது எலும்புகளில் நம்மளுக்கு காணப்பட்டு அதை தொடர்ந்து நம்மளுக்கு மூட்டு வலிகள் நம்மளுக்கு வரும். இது மட்டும் இல்லாமல் ஏதாவது தற்செயலாக கீழே விழுந்துட்டாங்க, அடிபட்டுருச்சு, அந்த தசை நார்கள் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒன்று நம்மளுக்கு வந்து டேமேஜ் ஆயிடுச்சு, இல்லை அது வந்து டேர் ஆயிடுச்சு, அது வந்து கிழிஞ்சிருச்சு, அதே மாதிரி அது வந்து ஏதாவது விலகி வந்துருச்சு, நரம்பு ஏதாவது பிடிச்சி இழுத்துக்கிடுச்சு, நரம்பு ஏதாவது ஸ்ப்ரெயின் ஆகி அது சுழண்டு நின்றுக்கும், நரம்பு ட்விஸ்ட் ஆகி நின்றுக்கும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னாலையும் நம்மளுக்கு மூட்டு வலிகள் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மெயினாக வந்து மூட்டு வலிகள் வந்து வயது ஒரு 60 வயசு தாண்டினதுக்கப்புறம் வந்து மெயினாக இது வந்து ஒரு ஜீரியாட்டிக் டிஸார்டர்ஸாக வந்து இருக்குது.
இப்போ எல்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சரியான ஃபுட்டு இல்லாதனாலையும் அதே மாதிரி நம்ம போதுமான அளவு உடல் பயிற்சி இல்லாததுனாலையும் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா இயர்லி 40s 50s மூட்டு வலிகள் வந்து வர ஆரம்பிச்சிருது. இது என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதிகமாக நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெயின் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து மூட்டுகள் வந்து நம்மளுக்கு தேய்மானம் ஏற்பட்டு நம்மளுக்கு வாதம் நம்மளுக்கு உடம்புல அதிகமாகும் போது நம்மளுக்கு வறட்சியின் காரணமாக ஏற்பட்டு அங்கே நம்மளுக்கு வந்து கேப் நம்மளுக்கு விழுந்து அதுக்கப்புறமா கேப் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு சைனோவியல் ஃப்ளூயிட் நம்மளுக்கு ட்ரை ஆகிருக்கும் உள்ளுக்குள்ளே அந்த ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு ரிடக்ஷன் ஆக ஆரம்பிச்சிரும். அந்த இது வந்து கேப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு அப்படியே க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ரெண்டு எலும்பும் மேலே உள்ள எலும்போ நம்மளுக்கு கீழே உள்ள எலும்போ நம்மளுக்கு உரசி நம்மளுக்கு தேய்மானம் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வலிகள் வந்து ஏற்படும். அதே மாதிரி இன்டைஜஷன் ப்ராப்ளம் செரிமான கோளாறுகள்னாலையும் நம்ம வயிற்றில் வந்து நம்மளுக்கு அந்த டாக்ஸிக் கேஸ் நம்மளுக்கு சேர்றப்போ அது வந்து நம்மளுக்கு உடம்பு ஃபுல்லாக நம்மளுக்கு சர்க்குலேட் ஆகி நம்மளோட ஜாயின்ஸு வலிமை இழந்து இருக்கும்போது அங்கே வந்து நம்மளுக்கு தேங்கி கொண்டு நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த மசில் ஃபைபர்ஸு அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த டெண்டான்ஸு எல்லாத்தையும் நம்மளுக்கு வலிமை இழக்க வச்சு நம்மளுக்கு மூட்டு வலிகளாக நம்மளுக்கு உருவாகுது. அதுக்கப்புறம் மெயின் காரணமாக சித்தர்கள் சொல்லக்கூடிய பாடல்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மலமதை அடக்கினாலே மலந்தனை வாயு தள்ளும் சலத்தோட முழங்காலின் கீழ் தன்மையாய் நோய் உண்டாகும். அப்போது மலம் சிறுநீர் சலம்னா சிறுநீர் நம்ம வந்து மலம்னா மோஷன் இது ரெண்டுமே நம்மளுக்கு உள்ளுக்குள்ள உடம்புக்குள்ளே நம்மளுக்கு தடைப்பட்டு இருக்கும்போதும் நம்மளுக்கு மூட்டுகளில் வந்து ஸ்டிஃப்னஸ் எல்லாமே ஏற்பட்டு நாளடைவில் நம்மளுக்கு வலிகளாக நம்மளுக்கு மாற ஆரம்பிக்கும். மலம் வந்து நம்ம சரிவர நம்ம கரெக்டாக நம்ம இயர்லி மார்னிங்கே நம்ம கழிக்கலை அப்படின்னாலும் நம்மளுக்கு ப்ராப்ளம் ஏற்படும். அதே மாதிரி ரெண்டு நாளைக்கு ஒரு முறை மூணு நாளைக்கு ஒரு முறையெல்லாம் வந்து மோஷன் போகிற மாதிரி பழக்கங்கள்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா இயர்லி 40s 50s வந்து கண்டிப்பாக வந்து ஜாயின்ட் பெயின் டிஸார்டர்ஸ் எல்லாமே வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர்த்துக்கு வந்துருச்சு இந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்து மலத்தெல்லாம் அடக்கி வச்சுட்ருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மூட்டு வலிகள் மூட்டுகள் ஸ்டிஃப்னஸ் ஆகி நம்மளுக்கு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஏன்னா மலம் சிறுநீர் ரெண்டையும் நம்ம அடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கீழ்கள்னால் நம்ம ஜாயின்ஸு நம்ம ஜாயின்ஸில் கண்டிப்பாக பாதிப்புகள் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் மூலமாகவும் நம்மளுக்கு மூட்டு வலிகள் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் ஓவர் யூஸு நிறைய பேர் வந்து ஏற்கனவே வந்து மூட்டுகள் எல்லாமே வந்து பலம் இழந்து போயிருக்கும். அதுக்கு வந்து நம்ம தைலம் எண்ணெய் இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி அதே மாதிரி உள்ள நம்ம மருந்துகள் வந்து எடுத்து அதை வந்து நம்ம புதுப்பிக்கணும். அந்த ரிப்பேரான செல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து சரி பண்ணி கொண்டு வரணும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ரெடியூஸ் ஆன சைனோவியல் ஃப்ளூயிட் எல்லாத்தையும் நம்ம உற்பத்தி பண்ணி கொண்டு வரதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அது பண்ணாமல் நம்ம மருந்து மாத்திரைகளை வந்து நம்ம போட்டுக்கிட்டு வலியை மட்டும் நம்ம மறைச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் அந்த மூட்டு வலிகள் வந்து ரொம்ப சிவியர் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து எலும்புகள் வந்து ஒன்றோட ஒன்று நம்மளுக்கு உரசு ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா ரூமட்டாய்ட் ஆர்த்ரைடிஸ் ப்ராப்ளமில் பார்த்திங்க அப்படின்னா வீக்கம் மூட்டுகளில் சேருது மூட்டுகள் வந்து நம்மளா பந்து மாதிரி நல்லா வீங்குது அப்படின்னு சொல்லிட்டு நடக்க முடியல அந்த டைம் வலி இருக்கும். அப்போது வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வீக்கம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து நம்மளுக்கு நீர்த்துவம் ஆகி நம்மளுக்கு இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கு. அந்த டைம் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து தானாக ரெண்டு நாள் 10 போட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தாவே வீக்கம் வந்து தானாக உள்வாங்கி சரியாயிடும். அப்படி இல்லாட்டி ஒரு மேக்ஸிமம் 1 week தான் 1 weekில் கம்ப்ளீட்டாக அந்த வீக்கம் எல்லாமே நார்மலாகவே சரியாகி நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிடும். மாற்றா என்ன பண்ணுறீங்க எல்லாருமே வந்து அந்த வீக்கத்துக்குள்ளே வந்து இன்ஜெக்ட் பண்ணி அந்த ஃப்ளூயிடை ஃபுல்லாக உறிஞ்சு எடுத்துடுறாங்க. ஒரு தடவை ரெண்டு தடவை இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால வந்து சுத்தமாக அவங்களால எந்திரிச்சு நடக்கவே முடியாது. கொஞ்சம் நஞ்சம் நடந்துட்டு இருந்தவங்க கூட சுத்தமாக நடக்காமல் போயிடுவாங்க. அவங்க வந்து என்ன மாதிரியான ஃபீலிங் சொல்லுவாங்க அப்படின்னா அவங்க எந்த மாதிரி தொந்தரவுகள் சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு மாதிரி கால் வந்து எனக்கு நடக்கும்போது மேல் காலும் கீழ்காலும் கோஆர்டினேஷனே இல்லாமல் கலண்டு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. திடீர்னு எனக்கு விழுகிற மாதிரி ஒரு டெண்டன்சி வருது அப்படின்னு சொல்லி அந்த கிரிப்பே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் அந்த ஃப்ளூயிட் எல்லாமே எக்ஸ்பெல் பண்ணி வெளியே எடுக்கக்கூடாது. இந்த மாதிரியான சிகிச்சை முறைகள்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க ஏன்னா பண்ணாத பேஷண்ட் வந்து நல்லா இருப்பாங்க நல்லா நடந்துட்டு இருப்பாங்க. இப்படி வந்து ஃப்ளூயிட் எல்லாத்தையும் வந்து வெளியே வந்து இன்ஜெக்ட் பண்ணி எடுத்த பேஷண்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 2-3 months இல்லாட்டி 6 months தாண்டினதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. சீக்கிரமே அவங்களுக்கு வந்து ஸ்டிஃப்னஸ் வந்து ஏற்பட்டு டீக்ரடேஷன்ஸ் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு போதும் அந்த மாதிரி ஃப்ளூயிடை வந்து வெளியே எடுக்கக்கூடாது. ஃப்ளூயிட் தன்னைத்தானே நீங்கள் 10 போட்டு வந்தீங்க அப்படின்னா அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். யூரின் வழியாக நம்மளுக்கு அந்த கெட்ட நீர் எல்லாமே நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த மாதிரி மூட்டு வலிகள் எல்லாத்துக்குமே வந்து வலி மாத்திரைகள் இல்லாமல் பெயின் கில்லர் இல்லாமல் சர்ஜரி அறுவை சிகிச்சை இல்லாமல் மூற்று மாட்டு சிகிச்சை இல்லாமல் இயற்கை முறையில் ஆர்ஜி
ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நிரந்தரமான ஒரு தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்காகத்தான் இந்த பஞ்சகர்ம சிகிச்சை, வர்ம சிகிச்சை, அதே மாதிரி ஒற்றிடம் தொக்கணம், இந்த மாதிரி சிகிச்சை முறைகள் எல்லாமே இருக்குது. இதை சேர்த்து ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக மூட்டுகள் வந்து நல்லா வலிமையாக்கியும் கொண்டு வந்துடலாம், அதே மாதிரி நம்மளுக்கு டீக்ரடேஷன்ஸ் இல்லாமலும் நம்ம முழுமையாக நம்ம கியூர் பண்ணி கொண்டு வந்துடலாம். நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என்னோட பேர் மலர்விழி. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நான் இங்க சிவகாசியில இருந்து பேசுறேன் மேடம். ஓகேம்மா, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். அம்மா வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க. நான் இங்க சிவகாசியில இருந்து பேசுறேன் டாக்டர். சரிம்மா. எனக்கு சளி பிரச்சனை இருக்கு ஒரு 3 வருஷமா. 3 இயர்ஸா இருக்கு? ஆமா, மாத்திரை போடுறத சரியாகவே மாட்டேங்குது, திரும்ப திரும்ப வந்துகிட்டே தான் இருக்கு. உங்களுக்கு எத்தனை வயசாகுது? 29 டாக்டர். சரி, ஓகே. சளி 3 இயர்ஸா இருக்கு? ஆமா. மூக்கடைப்பு, தும்மல், அந்த மாதிரி இருக்கா? டஸ்ட் அலர்ஜி மாதிரி? ஆமா, அது கிளைமேட் சேஞ்ச் ஆனவுடனே மூக்கடைப்பு, தும்மல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. நைட்ல மூச்சு விடவே முடியல, வீசிங் ட்ரபிள் மாதிரி ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது. சரி, ஓகே. சரி, டைஜஷன் நல்லா இருக்கா? சுத்தமா பசி இருக்காது சரியா. பசி இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு உடம்பு, நம்மளுக்கு வெயிட் நம்மளுக்கு குறைஞ்சிட்டே போகும், உடல் எடை வந்து நம்மளுக்கு குறைஞ்சிட்டே போகும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த செரிமான உறுப்புகள் எல்லாமே வந்து நல்லா முழு அளவில் நம்மளுக்கு ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்காது, நடைபெறாது. அதனால தான் உங்களுக்கு சளி பிடிச்சது, இந்த மாதிரி தொந்தரவுகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்டாக வந்து பசி வந்து சுத்தமாக இருக்கவே இருக்காது. இப்போ பசி நல்லா நம்மளுக்கு தூண்டி விடணும் அப்படின்னா இதுக்கு வந்து முதன்மையான மருத்துவம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுக்கு, மிளகு, திப்பிலி, இந்த 3 தான். நம்ம இந்த 3 வந்து நல்லா தனித்தனியாக நாட்டுப்பருந்து கடைகளில் வாங்கிட்டு வந்துச்சு. எல்லாமே வந்து ஈக்குவல் ரேஷியோஸு, ஒரு 50-50 கிராம்ஸ் அளவு எடுத்து வச்சுக்கோங்க. சுக்கு வந்து நல்லா தோலை ஃபுல்லாக நீக்கிட்டு, தோலை ஃபுல்லாக சீவி எடுத்துகிட்டு, அதை வந்து கர்ச்சுண்ணாமில் போட்டு ஊற போட்டு எடுத்து வச்சு, திரும்பவும் அந்த நிழல் உலர்த்தி காய வச்சு அந்த கர்ச்சுண்ணாமை ஃபுல்லாக நம்ம சுரண்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து சுக்கை வந்து நம்ம உரலில் போட்டு இடித்து நம்ம பவுடர் மாதிரி பண்ணணும். மிளகை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மோரில் வந்து ஊற போட்டு எடுத்து வச்சு நிழலில் உலர்த்தி காய போட்டு எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி திப்பிலியை வந்து பார்த்திங்க அப்படின்னா எலுமிச்சம்பழச்சாறில் வந்து ஊற போட்டு வச்சு நிழலில் உலர்த்தி எடுத்து காய போட்டு வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் 3 வந்து நல்லா தனித்தனியாக இடித்து நல்லா பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சில பேர்த்துக்கு இது ரொம்ப காரமாக தெரிஞ்சது அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு பாதி அளவுக்கு வந்து நாட்டு சர்க்கரையை வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இதை வந்து நல்லா தேனில் குழப்பி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சளியும் உங்களுக்கு நல்லா வெளியேறிடும், அதே மாதிரி நல்லா பசி வந்து நல்லா எடுக்க ஆரம்பிக்கும். சளி ஃபுல்லாக நல்லா வெளியேறும், ஒன்று மூக்கு வழியாகவும் நம்மளுக்கு வெளியேறும், அப்படி இல்லாட்டி நம்மளுக்கு வாய் வழியாக நம்மளுக்கும் வெளியேற ஆரம்பிக்கும். இலகி இலகி நல்லா வெளியேறும், சில பேர்த்துக்கு மோஷன் வழியாகவும் வெளியேறி போயிடும். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டுவாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சளி தொந்தரவு எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் ஆயிரும். அதே மாதிரி கிளைமேட்டிக் சேஞ்ச் ஆக ஆக திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக வருதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அப்போ அதெல்லாம் வந்து நல்லா இம்யூனிட்டி பவரை வந்து நல்லா பூஸ்டப் பண்ணி கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகிறப்போ நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியும், திரும்ப திரும்ப நம்மளுக்கு வராமல் இருக்கும். அதே மாதிரி ஒன்ஸ் நம்மளுக்கு ஸ்மோக்குக்குள்ளே போனாலோ இல்லை டஸ்ட்டுக்குள்ளே போனாலோ டக்குன்னு அலர்ஜி மாதிரி நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும். இது எல்லாமே நம்மளுக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா இப்போது ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் தொடர்ந்து ஒரு 3 ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த இம்யூனிட்டி எல்லாமே பூஸ்டப் ஆகிடும். ஏன்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா மற்றைய உள்ளுறுப்புகளும் உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து அதிகப்படுத்தி கொடுத்துருவோம், அதனுடைய செயல்திறனை வந்து அதிகப்படுத்தி கொடுத்துருவோம். நுரையீரல் நல்லா வலிமையாக ஆரம்பிக்கும், அதே மாதிரி கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும், ஹார்ட் ஃபங்க்ஷன் நல்லா ஆக ஆரம்பிக்கும், அதே மாதிரி கல்லீரல், மண்ணீரல் இதனுடைய ஃபங்க்ஷன் எல்லாமே நம்மளுக்கு அந்த ராஜ உறுப்புகளோட ஃபங்க்ஷன் எல்லாமே நம்மளுக்கு நல்ல முறையில் நம்மளுக்கு நடக்குது அப்படின்னா செரிமான உறுப்புகளும் நம்மளுக்கு நல்ல முறையில் இயங்குச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த சளி வந்து தேக்கம் வந்து நம்மளுக்கு இருக்காது. ஒன்ஸ் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னாலும் 1-2 டேஸில் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு கிளியர் ஆயிரும். ஏதாவது எங்கேயாவது நம்ம வெளியே போய் ஏதாவது சில்லுன்னு ஏதாவது தண்ணி ஏதாவது குடிக்கிறோமோ அப் குடித்தா நம்மளுக்கு
சளி பிடிக்கிற மாதிரி டெண்டன்சி நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா பாடியே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஹீல் பண்ணி 2 days நம்மளுக்கு சரி பண்ணி விட்டுரும். அந்தளவுக்கு நம்மளுடைய உடம்போட வலிமைகளை வந்து இந்த மூலிகை மருந்துகள் வந்து நல்லா அந்த ஸ்டெமினா எல்லாத்தையும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துரும். அந்த மாதிரியான இயற்கையான சிகிச்சை முறைகள் தான் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் தொடர்ந்து 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக வைத்தியம் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள்னால எந்த ஒரு பக்க விளைவும் ஏற்படுத்தாது, 100% எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் நம்மளுக்கு ஏற்படுத்தாது. எல்லா மருந்துகளுக்கும் லைசன்ஸ் சர்டிஃபிகேட்டோட வச்சு தான் கொடுத்துட்ருக்கோம். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என்னோட பேர் பாரதி மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நாகை மாவட்டத்திலிருந்து பேசுறேன். ஓகே, ஃபைன்மா. டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு இந்த உள்ளங்கை உள்ளங்கால்லாம் ஒரு வெடிப்பு வெடிப்பா இருக்கு டாக்டர். உடம்பு ஃபுல்லாக கொஞ்சம் அரிப்புமே இருக்கு, பிளட் எல்லாம் வர மாதிரி இருக்குது, ரொம்ப வலியா இருக்குது கை உள்ளங்கை உள்ளங்கால்லாம். எத்தனை வயசாகுதுமா? எனக்கு 40 வயசாகுது. எவ்வளவு வருஷமா அந்த மாதிரி இருக்கு, எவ்வளவு நாளா இருக்கு? ஒரு வருஷமா அந்த மாதிரி இருக்கு. 1 இயரா இருக்கு. அதுக்கு முன்னாடி தலையில எதுவும் பொடுகு அந்த மாதிரி எதுவும் இருந்ததா? இல்ல, பொடுகு மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. ஸ்டார்டிங் வந்து உள்ளங்கை உள்ளங்கால்லாம் ட்ரை ஆகுற மாதிரி இருந்தது. அதுல இருந்து அது மாதிரி வரன்னு இழுக்கிற மாதிரி எல்லாம் இருந்தது. இப்ப வெடிப்பு எல்லாம் வர ஆரம்பிச்சுட்டு. சரி, ஓகே. இது வந்து முழுக்க முழுக்க நம்மளுக்கு உள்ளங்கை உள்ளங்கால்ல ஏற்படக்கூடிய அந்த பால்மார் பிளான்டர் சோரியாசிஸ் தான். சரியா, நம்மளுக்கு வந்து தோல் வந்து உரி ஆரம்பிச்சு வெடிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிவியராக இருந்தது, ரொம்ப வெடிப்பு ஏற்பட ஆரம்பிச்சது அப்படின்னா கையை வந்து இப்படி குறுகி கொண்டு போயிடும், இப்படி வந்து விரிக்க முடியாது, இப்படி வந்து நம்மளால் வந்து இப்படி ஃபுல்லாக விரிக்க முடியாது, கை இப்படி தான் இருக்கும், ஃபுல்லாக பிடிச்சி இழுத்துக்கும். அந்த டெண்டான்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு உள்ளே ஃபுல்லாக நம்மளுக்கு அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நிறைய பேஷண்ட் நாங்கள் இந்த மாதிரியும் பார்த்துருக்கோம். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கை வந்து இப்படி தான் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி உருவாக ஆரம்பிக்கும். வெடிப்பு வர ஆரம்பிச்சது அப்படின்னாவே அவங்களுக்கு வலிகள் வந்து அவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும். நாளடைவில் வந்து அந்த கை ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு பரவிருச்சு அப்படின்னா கை இப்படி வந்து ஆக ஆரம்பிச்சிடும். இந்த டெண்டான்ஸு எல்லாமே அவங்களுக்கு வந்து இழுத்து பிடிச்சி ஸ்டிஃப்னஸ் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். அப்போ அவங்களால வந்து இப்படி வந்து நீட்ட முடியாது, அந்த மாதிரி ஒரு நிலைமை கொண்டு போயிடும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மருந்துகள் கொடுத்ததுக்கப்புறம் நல்லா எண்ணெய் அதே மாதிரி ஆயின்மெண்ட்டு எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்குள்ளேயும் அவங்க மருந்துகள் எடுத்து இது எல்லாமே நம்மளுக்கு சரியானதுக்கப்புறம் தான் அந்த கை வந்து அவங்களுக்கு விரிக்கவே வரும். அந்த மாதிரி நம்மளுக்கு இழுத்து பிடிச்சிக்கும் இந்த மாதிரி பால்மார் பிளான்டார் சோரியாசஸ். இது வந்து ஒரு 20% பேஷண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே வந்து கொஞ்சம் சீக்கிரமே கொஞ்சம் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சரியாயிடும். இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சுத்தமான பசுவினுடைய வெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா அந்த வெடிப்பு மேலெலாம் நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா வெடிப்பு வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆயிரும். வெடிப்பு இருக்கிறப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா குப்பமேனி, மஞ்சள், கீழாநெல்லி, மருதாணி, சீமை அகத்தி, வண்டு கொல்லின்னு சொல்லக்கூடியது, அதுக்கப்புறம் வந்து கார்போஹரிசி, கருஞ்சீரகம், இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. ஏன்னா அந்த இலையெல்லாம் போட்டு நீங்கள் அரைக்கிறதுனால அந்த கருஞ்சீரமும் கார்போகியும் சேர்ந்து உங்களுக்கு அரைஞ்சிரும். நம்மளுக்கு நல்லா ஒரு பக்குவமாக ஒரு கொலாய்டு மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதை எடுத்து வச்சு நல்லா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் அந்த இதில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து கையில் நல்லா அப்படியே அப்ளை பண்ணி விடுங்க. அந்த வெடிப்பு இருக்க இப்படி ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விட்ருங்க. தோல் உரியிற இடத்துல வெடிப்பு இருக்க இடத்துல ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டு ஒரு 1 or 2 hours அப்படியே வச்சுருந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிடுங்க. அப்படி இல்லாட்டி நைட் படுக்க போகிறப்ப வந்து ஒரு 2 hours மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நடுவில் எழுந்திரிச்சு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய ஆயில் ஆயின்மெண்ட் வந்து திரும்ப போட்டுக்கோங்க. கண்டிப்பாக அது வந்து சரியாயிடும். ஒரு சில பேத்துக்குலாம் அந்த உள்ளங்கை உள்ளங்கால எரிச்சல் இருக்கும், இந்த மாதிரி தோல்லாம் உரியிற மாதிரி இருந்துச்சுன்னா எரிச்சல் இருக்கும், அந்த மாதிரி எரிச்சலும் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இதில் சரியாயிடும். ஒரு சில பேர்த்துக்கு வந்து சளி அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா ஒரு 1 hourலேயே அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து சளி பிடிக்காமலும் இருக்கும். உங்களுக்கு இதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த ப்ராப்ளம் எல்லாமே நம்மளுக்கு ஒன்ஸ் நம்மளுக்கு திரும்ப நம்மளுக்கு ரீஅக்கவர் ஆகக்கூடாது அப்படின்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சரியாயிரும். இப்போ ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் சோரியாசிஸ்க்காக 4 தலைமுறைகளை பாரம்பரியமாக சிகிச்சை பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒரு தடவை நீங்கள் மருந்துகள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்நாள் முழுக்க திரும்ப மருந்துகள் எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒன்ஸ் நல்லா கியூர் ஆகிடுச்சு அப்படின்னாவே முழுமையாக நம்மளுக்கு சரியாயிடும், திரும்பியும் வராது. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ,
ஹலோ மேடம், வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? தேவி மேடம், மதுரையில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே தேவி, இது யாருக்கான கேள்விமா? எனக்கு தான் மேடம் கேக்குறேன். வயசு 34. ஓகேமா, தொடர்ச்சியா பேசலாமா? டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. ஓகே மேடம். அம்மா வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். சொல்லுங்க. இந்த மாதிரி எனக்கு சாப்பிட்ற சாப்பிட வந்து நெஞ்சே கச்சிக்கிட்டே இருக்கு மேடம், செரிமானம் ஆகாம இருக்கு. ரெண்டாவது சொத்தப்பல் வந்து இருக்கனால அந்த இடத்துல வலி அதிகமா இருக்கு. இயற்கையா ஏதாவது பல்பொடி ஏதாவது யூஸ் பண்ற மாதிரி சொல்லுங்க. ரெண்டுக்கும் கொஞ்சம் சொத்தப்பல் இருக்கா? சரி ஓகே. வேற ஏதாவது ட்ரபிள் இருக்கா? அதான் மேடம், சாப்பிட சாப்பிட நெஞ்சே கச்சிட்டு இருக்கு. இந்த வாட்டர் சரி, அது மோஷன்லாம் நல்லா போகுது இல்ல? மோஷன் நல்லா போகுதுன்னா ஒரு மாதிரி கேஸ் தெரிஞ்சதோட மோஷன் போற மாதிரி இருக்கு மேடம். கேஸ் டபுள் சாப்பிட்டோம்னா அந்த மாதிரி பிரச்சனையா? சரி ஓகே. இப்ப சொத்தப்பல் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, வலி எதுவும் இருக்கா? இல்ல அதெல்லாம் இல்ல மேடம். வலி எதுவும் இல்லையா? லைட்டா கூச்சம் மட்டும் இருக்கு மேடம். பெயின் எதுவும் இருக்கா? ஆமா, லைட்டா வலி இருக்கு மேடம். ரெண்டாவது ரெண்டு பல்ல வந்து பிடிங்கிட்டே மேடம். ஏற்கனவே பிடிங்கிட்டீங்க? ஏற்கனவே ரெண்டு? ஆமா மேடம், ரெண்டு பல்ல பிடிங்கிட்டே மேடம். அது சொத்த விழுந்துருச்சுன்னு எடுத்தீங்களா? ஆமா மேடம், எடுத்துட்டேன் மேடம். சரி ஓகே. அந்த மாதிரி பல்லு வந்து திரும்ப திரும்ப நம்ம வந்து ரூட் கெனல் பண்ணலாம், எடுத்துடவே கூடாது சரியா? ஏன்னா திரும்ப நம்மளுக்கு டென்டல் கேரியர்ஸ் வந்துச்சுன்னா எல்லாத்தையுமா நீங்கள் ரிமூவ் பண்ணிடுவீங்க? அப்படிலாம் பண்ணக்கூடாது. டென்டல் கேரியர்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை ரெஸ்டோர் பண்ணி கொண்டு வந்துடலாம் சரியா? ஒன்று, நம்மளுக்கு டீப்பாக நம்மளுக்கு பெனிட்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து வலியெலாம் இருக்குது அப்படின்னா நல்லா டெய்லி நம்ம ப்ரஷ் பண்ணுறப்பயே நம்மளுக்கு கிருமிகள் எதுவும் நம்மளுக்கு அங்கே வந்து நம்மளுக்கு தங்காது சரியா? கிருமிகள் நம்மளுக்கு தங்காமல் இருக்கிறதுக்கு தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வேப்பங்குச்சி இருக்குது பார்த்தீங்களா? வேப்பங்குச்சியை வந்து நல்லா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நல்லா பச்சையான குச்சியை வந்து எடுத்துக்கணும். காஞ்சி போன குச்சியை வந்து எடுத்துக்கக்கூடாது சரியா? ஒரு நல்ல ஒரு சின்ன ஒரு குச்சி, இந்த சைஸ்க்கு ஒரு குச்சியை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃபஸ்ட்டு டே ஃபுல்லாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஒன் டேக்கு முன்னாடி ஃபுல்லாக அதை வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சுருங்க. தண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறம் அது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ரஷ்ஷை வந்து முனியில் மட்டும் நல்லா அப்படியே நல்லா தட்டி அதை வந்து நல்லா ப்ரஷ் மாதிரி பண்ணிக்கோங்க. அதை வச்சு பல் துலக்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டென்டல் கேரியர்ஸ் நம்மளுக்கு வராது. அதே மாதிரி இப்போ வீட்டிலலாம் சின்ன குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த இதை வந்து வீக்லி ஒன்ஸ் அந்த வேப்பங்குச்சி எடுத்து அவங்களுக்கு வந்து இதை வந்து போட்டு கரக்கரன்னு தேய்க்கக்கூடாது. லைட்டாக அந்த பல்ல இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளை வந்து க்ளீன் பண்ணி துளக்கி எடுக்கணும். கொஞ்சம் பெரியவங்க அப்படின்னா அது நல்லா மென்று மென்று நம்ம அந்த இதை வந்து துளக்கி துளக்கி அதில் வரக்கூடிய சாரை வந்து நம்ம வெளியக்கி நம்ம ஸ்பிட் பண்ணி நம்ம போட்டுடணும். இந்த மாதிரி நம்ம துளக்கிட்டு வந்தோம் அப்படின்னா பல்ல வந்து எப்போதுமே நம்மளுக்கு டென்டல் கேரியர்ஸ் நம்மளுக்கு பல் சொத்தைகள் வந்து நம்மளுக்கு ஆகாது. எவ்வளோ ஸ்வீட் சாப்பிட்டாலும் நம்மளுக்கு பல் சொத்தை நம்மளுக்கு ஆகாது. இதை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பல் நல்லா பிரைட் ஆகணும் அப்படின்னா அந்த இதுக்கு பதிலாக வந்து நம்ம நாயுருவி இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா ஆலம் வேலம் அதே மாதிரி கருவேலம் இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணி நம்ம பல் துளக்கிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வீட்லேயே நீங்கள் வந்து பவுடர் மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். கருவேலம் பட்டை கிடச்சிது அப்படின்னா அதை வந்து நல்லா ஃபைன் பவுடராக பண்ணி இது பண்ணிக்கணும். ஏன்னா பல்லை நம்ம தேய்க்கும் போது நெரு நெரு நம்மளுக்கு குத்தக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக பண்ணிக்கலாம். வேப்பம் பட்டை யூஸ் பண்ணி பவுடர் பண்ணிக்கலாம். இந்துப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து நீங்கள் ஈக்குவல் அமௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆலமர ஆலம் விழுது இருக்குது பார்த்திங்கனா அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பவுடர் லவங்கம் முக்கியமானது வந்து லவங்கம். லவங்கம் வந்து நம்ம பல்ல வந்து ஏதாவது வலி ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து சரி பண்ணி கொடுத்துரும். இது எல்லாத்தையும் நல்லா ஈக்குவல் அமௌண்ட் ரேஷியோஸ் எடுத்துக்கிட்டு நல்லா தனித்தனியாக பவுடர் பண்ணி வச்சு ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா சளிச்சு எடுத்துருங்க. துணிலையும் வச்சு சளிச்சு எடுத்துருங்க. நல்ல நுண்ணிய துகள்களாக ஃபைன் பவுடராக நல்லா ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் ப்ரஷ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டென்டல் கேரியர்ஸ் எதுவுமே வராது. அதே மாதிரி லவங்கம் அதில் இருக்கிறதுனால சுத்தமாக பல் வலிகள் இருந்தது அப்படின்னாலும் கண்டிப்பாக சரியாயிரும். ரொம்ப க்ரானிக்கான பல் வலி இருந்தது அப்படின்னா பல்லெலாம் பிடுங்கிற தேவையே கிடையாது. லவங்கத்தை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சமாக எடுத்து நல்லா அந்த பல்லை வந்து சுற்றி அமுக்கி வச்சுட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு பல் வலி உங்களுக்கு ரிலீஃப் ஆகிடும், சீக்கிரமாகவே சரியாயிடும். டைஜஷன் நல்லா ஆகிறதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, பெருங்காயம் வந்து ஒரு அரை ஸ்பூன் ஹாட் வாட்டரில் போட்டு கலக்கி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த நெஞ்சு கரைச்சிட்டு இருக்குது டைஜஷன் எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும். அதே மாதிரி ஓமம் இருக்குது பார்த்தீங்களா, ஓமம் தனி ஓமம் மட்டும் ஒரு எடுத்துக்கிட்டு ஒரு 5 to 10 grams அளவு எடுத்துக்கோங்க. தண்ணி ஒரு 2 tumblers தண்ணி நல்லா ஊற்றுங்க, நல்லா காய்ச்சுங்க. காய்ச்சினதுக்கப்புறம் அந்த எசன்ஸ் ஓமத்தினுடைய ஓமம் வந்து 1-2 இடித்து போட்டுக்கோங்க. காய்ச்சி அந்த தண்ணி ஃபில்ட்ரு பண்ணி அது மட்டும் ஒரு 1 tumbler தண்ணி நல்லா குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா
டைஜஷன் வந்து நல்லாயிருக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடியதுக்கு நல்லாவே கேட்கும், ஒமட்டிட்டும் வராது, எல்லாமே கொஞ்சம் நல்லா சரியாகி வந்துடும். ரொம்ப க்ரானிக்காக புவர் டைஜஷனாக இருக்குது அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு சாப்பிட்ட சாப்பாடெலாம் நமக்கு எது கழிச்சே வர மாதிரி இருக்குது அப்படின்னா உள்ள ஒரு சில பேர்த்துக்கு நல்லாவே புண்ணாக இருக்கும், அப்படி இல்லாட்டி ஹெலிகோபாக்டர் பைலோரி இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நேராக மருத்துவமனையில் வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சரியாயிடும். மதுரையில் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது. அதே மாதிரி எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா தமிழகம் எங்கும் எல்லா மாவட்டங்களையும் 40க்கு மேல் மருத்துவமனைகள் வந்து இருக்குது. தமிழகம் மட்டும் இல்லாமல் பிற மாநிலங்கள்லேயும் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது. ஆந்திரா, தெலுங்கானா, புதுச்சேரி, கர்நாடகாவில், பெங்களூரில் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. எங்கனாலும் பார்த்துக்கலாம். எல்லா இடத்துலையும் நல்ல அனுபவம் வாய்ந்த டாக்டர்ஸ் தான் வந்து சிகிச்சைகள் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதனால் தைரியமாக மருத்துவ சிகிச்சைகள் வந்து எடுத்துக்கலாம். நாடி பார்த்து நோய் என்ன அப்படின்றது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் வைத்திய சிகிச்சையை வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் நோய்கள் வந்து எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு முழுமையாக சரியாயிடும், கியூர் ஆயிடும், திரும்பியும் நம்மளுக்கு அவஸ்திப்படாமல் நம்ம இருக்கலாம். நெக்ஸ்ட் காலே இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என்னோட இந்த இடத்துல எல்லாம் வலி இருக்கா? ஜாயிண்ட்ஸ்ல எல்லாம், கை விரல் ஜாயிண்ட்ல எல்லாம் வலி இருக்கா? நீட்டா மடக்க முடியல, ஒரு பொருள் வெயிட்டான பொருள் எதுவும் தூக்க முடியல, கால் முழங்கால் அதிகமா வலிக்குது. சரி, ஓகே. ஆர்ஏ ஃபேக்டர், சிஆர்பி புரோட்டீன் அது மாதிரி எடுத்து பாருங்க, சரியா? கண்டிப்பா அது வந்து நம்மளுக்கு அதிகமா இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். பசி நல்லா எடுக்குதா? டைஜஷன் எல்லாம் நல்லா இருக்கா? தூக்கம் நல்லா வருதா? தூக்கம்லாம் வரது இல்லைங்கம்மா, பசியும் எடுக்கிறது கிடையாது, பசிக்காம தான் சாப்பிட்டு இருக்கேன். சரி, ஓகே. இப்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, முடக்கர்த்தான் இருக்குது பார்த்தீங்களா, முடக்கர்த்தான் மட்டும் அந்த பிளான்ட் மட்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. அதை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா ஒரு ஒரு கைப்பிடி அளவு நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. இலைகள் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. தண்டு ரொம்ப ஏதாவது க்ரீப்பர் மாதிரி தான் இருக்கும், தண்டு நிறையா இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்து போட்டு நல்ல இலைகள் மட்டும் நல்லா எடுத்து வச்சு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க, சரியா? ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு சீரகம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எடுத்து போட்டு தண்ணி ஒரு 5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா ஒரு 30 ml to 50 ml நல்லா வத்துற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க, சரியா? கொதிக்க விட்டதுக்கப்புறம் அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து நல்லா அந்த இலைகள் வந்து நல்லா பிழிஞ்சு விட்டீங்க அப்படின்னாலும் அதில் லீஃப்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே நல்லா நம்மளுக்கு வந்துடும். அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வச்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு டெய்லி ஒரு 10 டேஸ் தொடர்ந்து டெய்லி காலையில் மார்னிங் வந்து எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்டுட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பெயின் எல்லாமே நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இயர்லி ஸ்டேஜ் அப்படின்றதுனால சீக்கிரமாகவே உங்களுக்கு ரெக்கவர் ஆகி நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். இதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி வேப்பெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, வேப்பெண்ணெயை லைட்டாக ஹீட் பண்ணி நல்லா அந்த ஜாயிண்ட்ஸ்லாம் தடவி விட்டு, வலி எங்கெல்லாம் இருக்கோ, ஷோல்டர் ஜாயிண்ட்டு, கை மணிக்கட்டில் வலி இருந்துச்சுன்னா, சின்ன சின்ன விரல்களில், முட்டுகளில், முழங்காலில், எல்லா இடத்துலையும் நல்லா தடவி விட்டுட்டு நல்லா ஒரு சூரியனை பார்த்து ஒரு அரை மணி நேரம் நல்லா வெயில் படுற மாதிரி நைட்டி போட்டுட்டு நல்லா நின்றுக்கோங்க, சரியா? அந்த வெயில் நல்லா நம்மளுக்கு பட்டுது அப்படின்னாவே ஜாயின்ட்ஸ்க்கு நம்மளுக்கு வந்து நேச்சுரலாக நம்மளுக்கு வந்து விட்டமின் டி செக்ரிஷன்ஸ் நம்ம உடம்புக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கும். விட்டமின் டி நல்லா நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னாவே போன்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்து, சப்போர்ட் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நேச்சுரலாகவே நம்மளுக்கு வலி கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும், சரியா? இதை ஃபாலோ பண்ணுங்கள். பண்ணிட்டதுக்கப்புறம் பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா இம்யூனாலஜிக்கல் ப்ராப்ளம்னால நம்மளுக்கு பெயின்லாம் இருக்குது அப்படின்னா ஆர்ஏ ஃபேக்டர், சிஆர்பி புரோட்டீன், ஏசோடைட்டர் இதெல்லாமே நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஜாயின்ட் பெயின் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக சொல்கிறீங்க, அதனால ஆர்ஏ ஃபேக்டர்லாம் பாசிட்டிவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி இருந்துச்சுனாலும் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் தொடர்ந்து ஒரு 3 மந்த்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆர்ஏ ஃபேக்டர் கண்டிப்பாக உங்களுக்கு நெகட்டிவ் கொண்டு வந்து கொடுத்துருவோம். ஆர்ஏ ஃபேக்டர் எவ்வளோ இருந்தாலும் சரி, ஒரு சில பேத்துக்குலாம் வந்து 10, 12, 30, 50 அந்த மாதிரி இருக்கும், ஒரு சில பேத்துக்கு 100க்கு மேலே இருக்கும், ஒரு சில பேத்துக்கு வந்து 500க்கு மேலே இருக்கும், ஒரு சில பேத்துக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா 1700, 800 அந்த மாதிரி இருக்கும், 2000 ரேஞ்சஸ் கிட்ட கூட பார்டர் லைனில் அவங்களுக்கு டச் ஆகிட்டு இருக்கும். இந்த மாதிரி எவ்வளோ இருந்தாலும் நம்ம 3 மந்த்ஸில் நம்மளுக்கு அது சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். அந்தளவுக்கு நம்மளுடைய ரத்தம் வந்து நல்லா சுத்திகரிக்க ஆரம்பிச்சு நல்லா நம்மளுடைய ஒயிட் பிளட் செல்ஸும் ஆர்பிசி ரெட் பிளட் கார்பசல்ஸும் நம்மளுக்கு நல்லா
சுத்திகரித்து நம்மளுக்கு நல்ல புது ரத்தம் நம்மளுக்கு உற்பத்தி ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே நம்மளுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். இது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஆர்பிசி கவுண்ட்ஸ் நல்ல கூட கூட என்னாகும்னா டபிள்யூபிசி கவுண்ட்ஸும் நம்மளுக்கு வந்து நார்மலாக நம்மளுக்கு ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எரித்ரோசைட் செடிமெண்டேஷன் ரேட் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்மளுக்கு வந்து அரை மணி நேரத்துக்குள்ளே நம்மளுக்கு இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு இருக்கும். ஆனால் இந்த மாதிரி முடக்குவாதம் வந்த பேஷண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து அபவுட் 20, 25, 30, 35, 50, 65 அந்த மாதிரி தான் நிறைய அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். அதுவும் நம்மளுக்கு நார்மலாகி வந்துடும். இந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு பிளட் கவுண்ட்ஸில் நம்மளுக்கு நார்மல் ஆகிடுச்சு அப்படின்னா சுத்தமாக நம்மளுக்கு பெயினும் நம்மளுக்கு விட ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு அந்த மூட்டுகளை சுற்றி நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் இன்ஃப்ளமேஷன் நம்மளுக்கு எதுவும் இருக்காது. தொட்டு பார்த்தா நம்மளுக்கு அந்த ஒரு மாதிரி நம்மளுக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்கிறது அதே மாதிரி வீக்கம் எதுவுமே இருக்காது. கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சரியாயிரும். ஸ்டிஃப்னஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு சரியாயிரும். இயற்கையாக நம்மளுக்கு வந்து அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் நம்மளுக்கு சுரந்து வர மாதிரி நேச்சுரலாக நம்மளுக்கு மூட்டுகள் வந்து மாற ஆரம்பிச்சிடும், நல்லா ஹெல்த்தியாகவும் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நம்மளுக்கு மூட்டுகள் வந்து வலிமை எழுந்து போய் பலவீனமாக நம்மளுக்கு இருக்கும், நல்ல கிரிப்பாக நல்லா நம்மளுக்கு ஆக ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு மூலிகை மருந்துகள் உள்ளுக்குள்ளே போய் எல்லாத்தையும் நம்மளுக்கு மாற்றி விட ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு நல்ல மருந்துகளும் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது. முடக்குவாதத்துக்கு எப்போதும் வாழ்நாள் முழுக்க நம்ம மருந்துகள் எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. குறிப்பிட்ட காலம் மட்டும் கரெக்டாக நம்ம சிகிச்சைகள் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆர்ஏ ஃபேக்டர் எல்லாமே நம்மளுக்கு நெகட்டிவ் ஆயிரும். அதுக்கப்புறம் நல்லா ஜாயின்ட்ஸும் நம்மளால் வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்படியே வலி மாத்திரைகளை மட்டும் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு அப்படியே விட்டீங்க அப்படின்னா ஆர்ஏ ஃபேக்டர் நம்மளுக்கு ரிப்போர்ட்டில் நம்மளுக்கு நெகட்டிவ்னு காமிச்சிது அப்படின்னாலும் ஜாயிண்ட்டை வந்து மடக்க முடியாமல் கரடு கட்டிடும், ஒரு மாதிரி முடக்கி போட்டுரும். அந்தளவுக்கு நம்மளுக்கு ஸ்டிஃப்னஸ் டீஜெனரேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும். அப்புறம் கடைசியில் வந்து நம்மளுக்கு நோட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிரும். கை கால் எல்லாமே நம்மளுக்கு கோணிட்டு போக ஆரம்பிச்சிரும். அன்னப்பறவையினுடைய கழுத்து மாதிரி நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிரும். ஸோ இது எல்லாமே இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் நம்மளுக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா மூலிகை மருந்துகள் மட்டும்தான் எடுத்தால் நம்மளுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கும். பெயின் கில்லர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் கொண்டு போய் விட்டுரும். இது மாதிரி எந்த பக்க விளைவும் இல்லாமல் மூலிகை மருந்துகள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் கோலை இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் சுதா, நான் பொள்ளாச்சியில இருந்து பேசுறேன். எனக்கு மூட்டு வலி பிரச்சனை மேம். ஓகேமா, உங்க வயசு? எனக்கு 38 ஆகுது. பேசலாமா, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம்மா, எனக்கு வந்து மூட்டு வலி பிரச்சனை இருக்கு மேம். ஒரு 1.5 வருஷமாவே ரொம்ப வலிக்குது. சரி, எவ்வளவோ இங்கிலீஷ் மருந்து எடுத்துட்டு இருக்கேன், ஆனாலும் எனக்கு இன்னும் எதுவும் சரியான மாதிரி இல்லைங்க மேம். வெறும் மூட்டுகள் மட்டும் வலி இருக்கா? மூட்டுகள் வந்து நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். ஏற்கனவே கீழே விழுந்ததை தொடர்ந்து நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதாவது லிகமெண்ட் உள்ள ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கும், இல்லை டேராக இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். சரியா, அப்போது உடல் எடையும் நம்மளுக்கு வந்து ரொம்ப அதிகரிக்கிறப்போ நம்மளால் வந்து ஈஸியாக வந்து நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியாது, மூட்டுகள் கொஞ்சம் சிரமப்படும். அந்த மாதிரி நம்மளுக்கு பேலன்ஸ் பண்ண முடியாமல் இருக்கும்போது தான் நம்மளுக்கு பிரச்சனைகள் ஏதாவது நம்மளுக்கு ஏற்பட்டு நம்மளுக்கு வலிகள் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுறது, வலி வந்து அதிகமாகவும் இருக்கும். ஏன்னா இயர்லி ஏஜஸ்லலாம் நம்மளுக்கு பெயின் வருது அப்படின்னா ஒன்று அடிபட்டதை தொடர்ந்து நம்மளுக்கு பெயின் வந்திருக்கலாம், அப்படி இல்லாட்டி பெண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது பீரியட்ஸ் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கலாம். ஒன்று நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி போகலாம், அதை தொடர்ந்து நம்மளுக்கு அனிமிக்க ஏற்பட்டு நம்மளுக்கு மூட்டு வலிகள் நம்மளுக்கு வந்து ஏற்படலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கலாம். அப்படி இல்லாட்டி சரியான தூக்கமின்மை காரணத்தினாலையும் நம்மளுக்கு நரம்புகள் எல்லாமே நம்மளுக்கு பலவீனமாச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு மூட்டுகள் நடுவில் தான் நம்மளுக்கு அந்த நரம்புகள் எல்லாமே நம்மளுக்கு ஊடுருவி நம்மளுக்கு உள்ளே கூடி நம்மளுக்கு வரும். அப்போ அதுலேயும் நம்மளுக்கு வந்து வீக்னஸ் ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு முட்டிலேருந்து கால் வரைக்கும் நம்மளுக்கு வலிகள் இருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த கம்ப்ளைண்ட்டும் சொல்லியிருக்கீங்க. அப்போது இதுக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தாகவும் சாப்பிடணும், மூட்டுகளுக்கும் நல்ல வலிமையாகிற மாதிரியும் நம்ம மெடிசன்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரணும். இப்படி பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து சரியாகும். அட் த சேம் டைம் உங்களுடைய உடல் எடையையும் நல்லா குறைச்சி கொண்டு வரணும். உடல் எடை நல்லா குறையிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சென் ஆயுர்வி விதை இருக்குது பார்த்தீங்களா, அதையும் பவுடர் பண்ணி வச்சுட்டு அதை வந்து தொடர்ந்து டெய்லி ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துகிட்டே வாங்க, கண்டிப்பாக வெயிட் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி நத்தை சூரின்னு ஒரு மூலிகை இருக்குது, அதை வந்து எடுத்துகிட்டு வந்து நல்லா நிழல் உலர்த்தி நல்லா காய வச்சு அதையும் நல்லா பவுடர் மாதிரி நல்லா பண்ணிவிட்டு
அது வந்து ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் போட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு கஷாயம் மாதிரி காய்ச்சி அது வந்து ஒரு 50 ml to 60 ml டெய்லி எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நல்லா உடம்புல தேவையில்லாத டாக்ஸின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வெளியேற்றப்பட்டுரும், தேவையில்லாத நீரும் நம்மளுக்கு வெளியேற்றிடும், அதே மாதிரி தேவையில்லாத கொழுப்புகள் நம்ம அடிப்போஸ் டிஷ்யூவில் ஃபுல்லாக கொழுப்பு போய் நம்மளுக்கு படிஞ்சு தான் நம்மளுக்கு வந்து உடல் எடை வந்து நம்மளுக்கு அதிகரிக்குது. அதே மாதிரி மசில்ஸ்லையும் ஃபுல்லாக கொழுப்புகள் நம்மளுக்கு படிஞ்சு தான் உடல் எடை உடல் பருமன் வந்து நம்மளுக்கு அதிகமாக ஆரம்பிக்குது. இப்போ அந்த கொழுப்புகளை ஃபுல்லாக நல்லா நம்மளுக்கு கரைச்சி கொடுத்துரும், அடிப்போஸ் டிஷ்யூவில் வந்து சேர்ந்துருக்கக்கூடிய கொழுப்புகள் எல்லாத்தையும் நம்மளுக்கு கரைச்சி கொடுத்துரும். அதே மாதிரி நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் எப்பயுமே வந்து ஹாட் வாட்டரே குடிச்சிட்டே வாங்க. ஹாட் வாட்டர் வந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து மேற்கொண்டு நிறையா கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு தங்க விடாமல் நம்மளுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கும், இருக்கிற கொலஸ்ட்ரால்ஸும் நம்மளுக்கு நல்லா கரைஞ்சி நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிக்கும். இதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி மூட்டுகள் நல்லா பலமாகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சிற்றாமுட்டி, பேராமுட்டி, சிற்றரத்தை இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து பவுடர் மாதிரி நல்லா பண்ணி வச்சுட்டு அதை வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் தேனில் கலந்தோ இல்லை ஒரு ஸ்பூன் ஹாட் வாட்டரில் கலந்தோ இந்த மாதிரி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நல்லா மூட்டு வலிகள் நல்லாவே சரியாக ஆரம்பிக்கும். சப்போஸ் பெயின் ரொம்ப க்ரானிக்காக இருக்குது, ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, உடம்பு எடையும் நல்லா குறைக்க முடியல அப்படின்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உடல் எடை வந்து ஒரே மாதத்தில் 4 to 5 kg குறைச்சி கொண்டு வந்துடலாம். ஒரு சில பேர்த்துக்கெலாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தைராய்டு பேஷண்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் ஒபிசிட்டிக்காக ட்ரீட்மெண்ட் கொடுத்த பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து 14 kg வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு 1 month நாங்கள் குறைச்சி கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு பேஷண்ட்ஸ்க்கும் வேரி ஆகும், ஆனால் கண்டிப்பாக வந்து மெடிசன்ஸ் எடுக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து மந்த்லி வந்து குறைஞ்சது மினிமம் 3 to 5 kg வந்து கண்டிப்பாக குறைச்சி கொண்டு வந்துடலாம். அதுவே ஒரு 3 months நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 10 to 12 kg உங்களுக்கு வந்து குறைச்சி கொண்டு வந்துடலாம். அந்தளவுக்கு நல்ல சிகிச்சை மருந்துகள் எங்களோட ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது. ரொம்ப வெயிட்லாம் டிராஸ்டிக்காக 100 மேலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து ஒரு 4-5 months கண்டினியூஸாக மெடிசன்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வெயிட் எல்லாமே வந்து அவங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம். அந்தளவுக்கு வெயிட் ரிடக்ஷனுக்கும் நல்ல மூலிகை சிகிச்சை மருந்துகள் எங்களோட ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது. வெயிட் குறைச்சோம் அப்படின்னாவே நம்மளுடைய பாடி மாஸ் இண்டெக்ஸ் நம்மளுடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரியான வெயிட் இருந்தாவே நம்ம உடல் எடையும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும், உடல் ஃபங்க்ஷனும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரு வேலையை வந்து நம்மளால் ஃபாஸ்ட்டாக செய்ய முடியும், சோம்பேறித்தனமாக நம்ம இருக்கவும் முடியாது, நல்லா ஃபாஸ்ட்டாகவும் இயங்கும் நம்மளுக்கு. ஓகே, தேங்க்யூ ஃபார் காலிங்மா டாக்டர். இந்த வண்டர்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விகளுக்குமே தெளிவாக பதில் அளிச்சுங்க, நன்றி. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் ஒரு டாக்டர் உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லன் கட்டி காட்டலிங் வேகம் யூ ஆல்.